சிங்கப்பூரில் வேலை, 1 லட்ச ரூபாய் சம்பளம், உதறியே புதுக்கோட்டை சுண்டல் வியாபாரி. அந்த நேரத்தில் வாடிக்கையாளர்கள் தான் ரொம்பவே உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் வாடிக்கையாளர்களை நம்ம எப்பவும் அன்போடு நடத்தணும்னு அப்பா அடிக்கடி சொல்வார். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் திருச்சி பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருக்கும் தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் தள்ளுவண்டி கடையை தெரியாதவர்கள் புதுக்கோட்டை வாசிகளாக இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கடை ரொம்பவே பிரபலம். புதுக்கோட்டையில் 3வது தலைமுறையாக சுதர்சனின் குடும்பம் பட்டாணி சுண்டல் வியாபாரம் செய்து வருகின்றது. 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கடையின் வாடிக்கையாளராக இருக்கின்றார்கள். பெரிய அண்டா முழுவதும் பட்டாணி சுண்டல்கள் நிறைந்திருக்கின்றது. சுமார் 4 மணி நேரம் வரையிலும் அங்கு தள்ளுவண்டி கடை இருக்கும். அந்த சமயத்தில் சுண்டல் வியாபாரம் பரபரக்கின்றது. இந்த பட்டாணி சுண்டல் தான் பேருந்து நிலைய பயணிகளின் பலருக்கு மதிய சாப்பாடு. பாரம்பரியம் மாறாமல் ஒரே சுவையாக இருப்பதால் 50 வருஷமாக இவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பலர் இருக்கின்றனர். 3வது தலைமுறையாக பட்டாணி சுண்டல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் சுதர்சன் வாடிக்கையாளர்களுக்கு பட்டாணி சுண்டலை மடித்து கொடுத்தபடி பேசினார். எங்க தாத்தா ராஜகோபாலன் தான் இந்த தொழிலை ஆரம்பிச்சு வச்சார். தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா இந்த தொழிலுக்கு வந்தார். தாத்தா இறந்தப்போ ரொம்பவும் குடும்ப கஷ்டம். அப்பாவால் இந்த தொழிலை தொடர முடியாத நிலைதான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் வாடிக்கையாளர்கள் தான் ரொம்பவே உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் வாடிக்கையாளர்களை நாம் எப்பவும் அன்போடு நடத்தணும் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானும் அப்பாவுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தேன். வியாபாரமும் பார்ப்பேன். கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணமாச்சு. அந்த நேரத்தில் தான் சிங்கப்பூரில் வேலை கிடச்சிச்சு. முதல்ல அப்பாவுக்கு அனுப்ப பெருசாக விருப்பமில்லை. அதுக்கப்புறம் மாமனார் மனைவின்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் சரின்னு சொன்னார். அங்கே போய் டிரைவராக வேலை பார்த்தேன். மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம், நல்லபடியாக தான் வேலை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டிலேருந்து அழைப்பு வந்துச்சு. மெல்லிய குரலில் பேசி, அக்கா திடீர்னு அப்பா இறந்து போயிட்டாரடா தம்பி அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. எனக்கு கை கால் எதுவுமே ஓடலை. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் மனைவிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்பாவோட திடீர் இறப்பு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது என்னோட மனசை ரொம்பவும் பாதிச்சிருச்சு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அப்பா ஒரு நாள் கூட சுண்டல் வியாபாரம் செய்ய போகாமல் வீட்டில் சும்மா இருந்ததே இல்லை. அவர் இறப்புக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு மேலே சுண்டல் வியாபாரமும் நின்று போச்சு. கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்து மனைவியும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் சிங்கப்பூரில் இருந்து தொடர்ந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மீண்டும் சிங்கப்பூர் சென்று விட்டால் பட்டாணி சுண்டல் வியாபாரம் அப்பாவோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தோணுச்சு. அவருக்கு அப்புறம் இந்த தொழிலை எப்படியாவது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்வார். தம்பி, இந்த தொழிலை விற்றாதியான்னு அம்மா சொல்லிச்சு. அப்பாவோட ஆசை தான். அதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் யோசிக்கலை. சிங்கப்பூர் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு விசாவை ரத்து செஞ்சுட்டேன். இப்போது முழு நேரமும் பட்டாணி சுண்டல் விற்பனை செய்கிறேன். சிங்கப்பூரில் வேலையை விட்டுட்டு சுண்டலை விற்க போகிறோம். கேலி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் முதல்ல நினச்சேன். ஆனால் கிண்டல் எதுவும் செய்யலை. எல்லோருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அப்பாவுக்கு மாதிரி எனக்கு ரொம்பவும் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மனைவி சுண்டல் வேக வச்சா அம்மா வெங்காயம் வெட்டுவாங்க, நான் மாங்காய் நறுக்குவேன். இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து வேலையை பிரிச்சுக்குவோம். வியாபாரத்தில் மாங்காய் ரொம்பவும் முக்கியம். மாங்காய் சீசன் இல்லாத போது அது எவ்வளோ விலைக்கு விற்றாலும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனாலும் முன்ன மாதிரி இப்போ வருமானம் பெருசாக இல்லை. முன்னாடியெல்லாம் காலைல 10 மணிக்கு வந்தால் மதியம் 2 மணிக்கெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிடும். இப்போது சில நேரங்களில் மாலை 5 மணிக்கு வரைக்கும் ஆயிடுது. பல நாள் சுண்டல் மிச்சப்பட்டு போயிடுது. திரும்ப சிங்கப்பூர் போயிடலான்னு கூட சில நேரங்களில் தோணும். ஆனால் ஒரு நாளும் தவறாமல் நம்ம சுண்டலை சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு முடித்துக்கொள்ளும் 10-15 பேர் இருக்காங்க. அவங்களுக்காவது நம்ம கடையை நடத்தணும்னு நினச்சேன். முதல்ல பைசாவில் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது விலைவாசி உயர்வால் ஒரு சுண்டல் 15 ரூபாய்க்கு விற்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து கேட்டால் அவங்கள பார்த்து காசெல்லாம் வாங்காமல் சுண்டலை கொடுத்துருவேன். இப்போ உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகம் விரும்புகிறாங்க. அதில் உள்ள ஆபத்து அவங்களுக்கு தெரியறதில்லை. அவங்களும் நம்ம சுண்டலை விரும்பி சாப்பிடணும். அப்போ தான் எங்கள் பிழைப்பும் ஓடும். லாபம் கிடைக்குதோ இல்லையோ 3வது தலைமுறையாக இந்த தொழிலை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் என் பையனும் இந்த தொழிலுக்கு வரணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அந்த முடிவு அவன் கையில் தான் இருக்கு என்று முடித்துக்கொண்டார்.